சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதுபோதை ஆசாமி அரசு பேருந்து மீது கல் வீசியதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. ஓமலூர் அருகே உள்ள ஊமக்கவுண்டம்பட்டி என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது சந்தோஷ் என்பவர் மதுபோதையில் கல் வீசி தாக்கியுள்ளார். இதில் அரசு பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து சேதமடைந்தது. இந்த கல்வீச்சில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. கல்வீச்சு சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த கல்வீச்சு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விடியா திமுக ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டகாசங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளின் வருடாந்திர கணக்கு ஆய்வு செய்யும் தணிக்கை குழு கடந்த 2 தினங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வருடாந்திர வரவு செலவுகளை ஆய்வு செய்து வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தணிக்கை குழு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் சில அலுவலர்களிடமிருந்து கணக்கில் வராத சுமார் 2 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவது வழக்கமான ஒன்றுதான் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேல்மருவத்தூர் அருகே சோத்துப்பக்கம் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரை தாக்கிய திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். அதிமுகவை சேர்ந்த சோத்துப்பக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதர் ஊராட்சியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை பார்வையிட சென்றுள்ளார். அப்போது சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த திமுக நிர்வாகி ஜூலியஸ் சிசரின் காரை அப்புறப்படுத்தும்படி ஊராட்சித் தலைவர் ஸ்ரீதர் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஜூலியஸ் சிசர் தனது காரை அப்புறப்படுத்த முடியாது என வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவரை திமுக பிரமுகர் தாக்கியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த ஸ்ரீதர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேல்மருவத்தூர் போலீசார் திமுக நிர்வாகி ஜூலியஸ் சிசரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொள்முதல் செய்த உளுந்து விதையை பயிர் செய்தபோது அவை முற்றிலும் பாதிப்படைந்து இருந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கூனஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்பிரமணியன் 10 ஏக்கரில் உளுந்து பயிர் செய்வதற்காக பாபநாசம் அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து உளுந்து விதைகளை கொள்முதல் செய்துள்ளார். கொள்முதல் செய்த அந்த விதைகளை வயல்களில் தெளித்த 10 நாட்களிலேயே செடிகள் மஞ்சள் நிறத்தில் மாறிவிட்டதாகவும் 60 நாட்கள் ஆகியும் உளுந்து காய்கள் ஒன்று கூட உற்பத்தியாகாத நிலை இருந்து வருவதாகவும் அந்த விவசாயி கூறுகிறார். நாங்கள் நம்பி இந்த வருஷம் வந்து அரசாங்கத்தில் பாபநாசம் டெப்போவில் தான் உளுந்து வாங்கினோம். 10 ஏக்கருக்கு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து உளுந்து அடித்தேன். 20 நாள்லேயே மஞ்சள் சீடு வந்துருச்சு. சரி அது சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது காலங்காலமாக போகப்போ 40-55 நாள் ஆகிடுச்சு சார். 55-60 நாள் ஆகிடுச்சு. இன்னமும் வந்து ஒரு உளுந்து கூட காய்க்கல. எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. 2வது எங்கள் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் படிக்க வைக்க போகிறோம்? ஃபீஸ் கட்டணும், பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். எப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும்போல இருக்கு. திருப்பூர் அருகே ஜமாத்திற்கு சொந்தமான இடத்தை விநாயகர் கோவில் கட்ட இலவசமாக வழங்கிய இஸ்லாமியர்கள் கும்பாபிஷேகத்திற்கு சீர்வரிசை பொருட்களுடன் வந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. காங்கேயம் அருகே படியூர் அடுத்த ஒட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதியில் அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த பள்ளிவாசல் உள்ள நிலையில் இந்து மக்கள் வழிபட கோவில் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள RMJ ரோஸ் கார்டன் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு சொந்தமான சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சென்ட் நிலத்தை கோவில் கட்ட இஸ்லாமியர்கள் தானமாக வழங்கினர். இதைத் தொடர்ந்து கோவில் கட்டும் பணி நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பள்ளிவாசலிலிருந்து சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்த இஸ்லாமியர்களுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இருக்கிற நாங்கள் முஸ்லீம்கள் அவர்கள் ஏரியாவிலே கேட்ட பொழுது நாங்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று நம்ம அனைவருக்கும் பிரிவினை இடையாது, நாம் அனைவரும் ஒருவரே என்று அவர்கள் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே விநாயகர் அமைக்க வேண்டும், பள்ளிவாசல் இருக்கிறது, விநாயகரும் அமைக்க வேண்டும், நாம் அனைவரும் ஒருவனதோடு ஒருவராக இருக்க வேண்டும் என்று அந்த திருப்பணியை கொடு இந்த நிலத்தை கொடுத்தவர்களுக்கு நன்றிகள்.
இந்துக்களுக்குன்னு பள்ளிவாசல் இருந்தது. அப்போ வந்து இவங்களுக்கு இந்துக்களுக்கு வந்து தனியாக ஒரு கோவில் கட்டி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து ஒற்றுமையாக செயல்படணும்.